காடுகளை அழித்தால் தாவரங்கள் மட்டுமல்லாமல் அரிய வகை மூலிகை மட்டுமில்லாமல் பல்வேறு உயிர்களும் பறவைகளும் ஊர்வினம் மற்ற சிறு பூச்சி இனங்களும் அழிந்து போய்விடும். அதாவது காடுகள் பல வளங்களை கொண்டுள்ளது. நீர்வளம், மண் வளம், தாவர வளம். அவற்றை அழிப்பதால் சங்கிலித்தொடர் அற்றுப்போய்விடும். நகரத்தை அழித்து கிராமமாக்குவது கடினம். கிராமத்தை அழித்து நகரமாக்குவது எளிமை. ஆகையால் மூலிகையை இனத்தை காக்க வேண்டும், காடுகளை காக்க வேண்டும். இந்த காட்டு பகுதியில் நம் ஒரு அரிய வகை மூலிகை இனத்தை காணப்போகின்றோம். அதன் பெயர் சித்திர மூலம் என்று அழைக்கப்படும் கொடிவேலி. அதன் பூ வந்து இந்த இடத்துல பாருங்க, அதன் பூ வெள்ளை நிறத்தில் காணப்படும், மிக அழகாக இருக்கும். இது சித்திர மூலம். இது கொடிவேலி என்று அழைக்கப்படுகிறார். இந்த பூ வச்சு தான் இதை இனம் காணும். இது இரண்டு வகை உண்டு. ஒன்று சிகப்பு நிறம் வந்து அரிதாக காணப்படும். இந்த வெள்ளை நிறம் வந்து எல்லா இடத்திலையும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இனம். இது கொடி இனத்தை சார்ந்த. இது இலைய பாருங்கள், இது கொடி இனம். மிக நீளமாக வளரும். இதை பார்த்தீங்கன்னா மிக நீளமாக வரும். இது வேறு தான் முக்கிய பயனுடையது. இந்த பல செடி கூட வளர்ந்துருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் இருக்குது இந்த இடத்துல. இதை பாருங்கள், இந்த வனப்பகுதியில் சித்திரமூலம் அதிகமாக வளர்ந்துக்குது. எல்லாம் பாருங்கள், அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அந்த வெள்ளை நிறத்தில் பூக்கள் சித்திர மூலம் தான் காணப்படுகிறது. இது ஃபுல்லாக சித்திர மூலம் தான். நீங்கள் பார்க்குறது எல்லாமே மற்ற இடத்துலையும் இங்கேயும் வளர்கிற என்ன காரணம்னா, மற்ற இடத்துல வந்து வீரியத்தோட வனத்தில் அதிகமாக காணப்படுங்க. உதாரணத்து பார்த்தீங்கன்னா இலை தண்டு வேர்லாம் நல்லா பலமாக வளர்ந்துருக்கும். அதான் அதிகமாக இப்போ பாருங்கள், இது நல்லா எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஒரு இலையை பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு இருக்குது பாருங்க. இதுதான் காட்டில் இருக்கிற செடிகளுக்கும் மற்ற பகுதியில் இருக்கிற மூலிகை இனத்துக்கும் உள்ள வேறுபாடு. இது சித்திர மூலம் பாருங்கள், எவ்வளோ செழுமையாக நல்லா பசுமையாக எம்மா அடர்த்தியாக வளமாக தண்டை பார்த்தீங்களா. இதோட இதில் கிழங்கு இல்லை வேரை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கட்ட வரல அளவு வளர்ந்துருக்கும். இதை நம்ம பயன்படுத்தலாங்க மருத்துவத்துக்கு. இதை வேற நான் இப்போ காட்டுற பாருங்கள், வேரை இப்போ நோண்டி காட்டுறேன். இந்த சின்ன வேரை பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு ஏதாச்சும் நம்ம எதுவுமே குச்சி எடுத்தும் பயன்படுத்தலாம். இது அதோடைய வேர் பகுதி. இது பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக நான் நம்ம எடுப்போம், நோண்டி எடுப்போம். இங்கே ஆழமாக இருக்குது. வேறு சின்ன செடியாக பார்ப்போம், அப்போ தான் சீக்கிரமாக வந்துடும். அது வேறு தான், வேறு தான் முக்கியமாக அது பயனுங்கிறது. இந்த காட்டில் கூட இதுமாரி பிளாஸ்டிக் கழிவை போட்டு மக்கள்கள் வந்து வீண் அடிச்சிடுறாங்க. இதை வந்து எடுத்துன்னு போய் நகரத்துக்கே குப்பையில் போட்டிருந்தாங்க. இதுமாரி மண் வளம் பாதிக்கப்படும். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ இது பிளாஸ்டிக்னால் இங்கே மக்கி. இப்போ வந்து நான் இங்கே நோண்டுறேன். இது வந்து அது கொடிவேலி. இல்லை வேற நான் இப்போ காட்ட போகிறேன், அதுக்காக தான் இதை நோண்டுறேன் உங்களுக்கு. அது வேறு தான் நான் எடுக்கிறப்ப இந்த இது வேறு சின்ன செடியாகுது, அதனால் சீக்கிரமாக வந்துடும் சொல்லிட்டு நோண்டுறேன். பாருங்கள், இதுதான் அது கொடிவேலியோட வேறு. இதுதான் வந்து பல்வேறு மருத்துவத்துக்கு பயன்படுகிற இந்த வேர். இது வந்து கொடிவேலியோட வேருங்க. இது சின்ன வேர். இது
வேறு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஆணி வேரோடு எடுத்துக்கிறேன். இது வந்து மிக மொத்தமாக வளரும், இது ஒரு விரல் அடி, ஒரு விரல் அளவு மொத்தம் கூட இந்த வளர இந்த வேர். இது வந்து சித்திரை மூலம். இதோடய பயன்கள் பார்த்திங்கன்னா ஏராளம் உண்டு. அதில் ஒரு சில பயனை நான் இங்கே கூறுவது என்னோடய கடமையாகும். இந்த சித்திரை மூலமுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா காய்ச்சலை கூட குணப்படுத்த ஆற்றல் உடையது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைப்பிடிப்பு நீங்கள் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. இதை இதோடய தலைப்பிடிப்பு நீங்கள் தலை பாரமாகுது அப்படின்னா இந்த வேறுபாட்டை அரைத்து பசும்பாலில் நம்ம கலந்து நான் 21 நாள் சாப்பிட்டு வந்தால் தலைப்பிடிப்பு வந்து கண்டிப்பாக நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆணிவேர் குறைய இந்த வேறுபாட்டையும் ஒரு புளியாங்கொட்டையும் அளவு, ஒரு புளியாங்கொட்டை அளவு நம்ம எடுத்துக்கணும். அதை தூங்குவதற்கு முன் கால் ஆணி இடத்துல பூசி வந்தால் கால் ஆணி வந்து கண்டிப்பாக குறையும். பசியின்மை இருக்கிறதுக்கு இது வந்து பயன்படுகிறதுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேறுபாட்டை அரைத்து பாலில் நம்ம வந்து சாப்பிடாம வெறிய நம்ம இலைய, இந்த வேர் இல்லைங்க இலை, இலை மட்டும் இந்த இலையை நம்ம மென்று சாப்பிட்டாலே பசியின்மை வந்து குறையும். அடுத்தது வாயு குறைய இந்த கொடிவேலி பயன்படுகிறதுங்க. இந்த கொடிவேலி வாயு குறைய வந்து காய்ச்சி பருப்பு, கொடிவேலி வேறுபாட்டை, மாவிளங்கம் வேறுபாட்டை, இந்த மூணுத்தையும் சம அளவு நம்ம வந்து எடுத்து பொடி பண்ணி சாப்பிட்டு வந்தால் 10 கிராம் கண்டிப்பாக வாயு குறையும். வலிப்பு குறைய கொடிவேலி இலையை வந்து குமுகம் பூ, சங்கம் வேறு, எருக்கம் வேறு, கொடிவேலி வேறு, அப்புறம் துளசி சார் மையாக அரைத்து நம்ம சுடுதண்ணில் கலந்து வேலைக்கு 1 நாள் அரை ஹவுஸ் நம்ம சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து வலிப்பு நோய் குறையுங்க. அவ்வளோ ஆற்றல் உடையது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேறு தான் மிக மருத்துவ குணம் உடையது. அனைவரும் மூலிகையை இனத்தை காப்போம், காடு வளத்தை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.